உங்க ஃபேவரட் சித்தி 2 ஃபுல் எபிசோட் சன் டிவில ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்ட்ல ஃப்ரீயா பாருங்க. உடனே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. சித்தி 2 சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்க. இவன் என்ன என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு நமக்கு புதுசா சல்யூட் அடிக்கிறான். ஐயோ ரே, பயமா இருக்க. என்னைக்கு மாட்ட போறோன்னு தெரியலையே. நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணுங்க. சரிங்க மேடம். 4 ஓகே மேடம். 420 ஓகே மேடம். திருட்டு சரி மேடம். போய் பேசுறது ஓகே மேடம். குற்றத்தை ஒத்துக்காம மறுக்கிறது ஓகே மேடம். எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க. சரி மேடம். ஓகே ஓகே மேடம். யாரோ சொல்லாம் போடல, உன் பேக்ல நகை இருந்தத என் கண்ணால பாத்துட்டு தான் எஃப்ஐஆர் போடுறேன். இந்த கேஸுக்கு முக்கியமான சாட்சியார் தெரியுமா? நான் தான். அதனால என் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எவ்வளவு நாள் அங்க வேலை பாக்குறேன் மேடம்? அந்த நகை என் பேக்ல இருந்தது உண்மைதான் மேடம், அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த நகை என் பேகுக்கு எப்படி வந்துச்சுன்னு மட்டும் எனக்கு தெரியாது மேடம். நான் சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே மேடம். நீங்க யாரும் வர மறந்திருந்தா கொஞ்ச நேரத்துல அந்த நகைய சுப்புலட்சுமி மேம் கிட்ட நானே கொடுத்திருப்பேன் மேடம். மேடம் எனக்கு போய் திருட்டு பட்டம் கட்டுறீங்களே மேடம், என்ன நம்புங்க மேடம். அப்புறம் யார சொல்ல போற? அதுவா நடந்து உன் பேக்ல வந்துருச்சுன்னு சொல்ல போறியா? மேடம் மேடம் இல்ல இன்ஸ்பெக்டர், அவ சொல்றது அவள மாதிரி திருடுற பொண்ணுங்க எல்லாருமே சொல்றதுதான். நீங்க அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. சீக்கிரம் எஃப்ஐஆர் போட்டு அவளை உள்ள தள்ளுற வழிய பாருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொல்லு, எவ்வளவு நாள் அங்க வேலை பாக்குற? இப்பதான் மேடம், இன்னும் 1 கூட ஆகல. அதுக்குள்ள நகை கிடைச்சதும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படிதானே? ஐயோ மேடம், மறுபடியும் மறுபடியும் என்ன பத்தியே தப்பா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல மேடம், சும்மா நடிச்சிட்டு இருந்தா அப்படியே அடிச்சிருவா பாத்துக்கோ. மேடம் என்ன நம்புங்க மேடம், நான் போய் சொல்லல மேடம், சத்தியமா நான் அந்த நகையை எடுக்கல மேடம். ஏய் ப்ளீஸ் மேடம், மறுபடியும் மறுபடியும் போய் சொல்றியா? ஒண்ணு சார், என்ன தப்பாவே பாக்குறாங்க, என்ன திருடியாவே பாக்குறாங்க சார். வெண்பா மேடம், இப்போச்சு நான் சொல்றதை நம்புங்க மேடம். வெண்பாவுக்கும் இந்த திருட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். நீங்க உண்மையான குற்றவாளியை தப்பிக்க விட்டு ஒரு நிரபராதியா இருக்கிற பொண்ணை தண்டிக்கிறீங்க மேடம். ஏய், உனக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு குறுக்க குறுக்க வர? எங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா இந்த அம்மா அப்படியே நேரா போய் நடராஜன் சார்கிட்டயும் சுப்புலட்சுமி மேடம் கிட்ட சொல்லிடுவாங்களே. அவங்க இங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா
பெரிய பிரச்சனை தான் ஆகும். அதுவும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகாதவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இது தெரிஞ்சா உண்மையிலேயே ரொம்ப உடஞ்சு போயிடுவாங்க. நாங்க ஏதோ திட்டம் போட்டு ஏமாத்திருக்கோம்னு நினைப்பாங்க. அப்படி நடக்கக்கூடாது. நம்ம இந்த விஷயத்த அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல இவங்களை சமாளிப்போம்.